வந்தவங்க கழுத்தில் ஒரு கட்டி அப்புறம் மாரில் ஒரு உள்ள செஸ்ட்டில் ஒரு கட்டியோடு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பெருசாக சிம்டம்ஸ் இல்லை, ஆனால் அந்த கட்டி வந்து ஒரு 12 சென்டிமீட்டர்ஸ் சைஸில் இருந்துருக்குது. அது வந்து அந்த நுரையீரல் ஹார்ட் இதோடலாம் ஒட்டிகிட்டு இருந்திருக்குது. அந்த ஸ்கேனில் வந்து அது தெரிஞ்சுது. ஸோ வந்து இது ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணோம் இவங்களுக்கு. பெரிய ஆப்ரேஷன் பண்ணி இதை எடுத்தாச்சு. இப்போ எடுத்து அதில் வந்து கேன்சர் இல்லைன்னு வந்துருச்சு. சாதாரண கட்டி தான், இன்ஃப்ளமேஷன் தைராய்டு ஐட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா இன்ஃப்ளமேஷன். அது வந்து இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக எடுத்து அது க்யூர் பண்ணியாச்சு. இது இதில் இந்த கேஸில் என்ன இது நான் முக்கியமான இதுன்னா, அந்த நுரையீரலோட ஒட்டிகிட்டு இருந்தது, அந்த ஹார்ட்டோட ஒட்டிகிட்டு இருந்தது, அந்த ஹார்ட்டுக்கு போகிற அந்த நரம்பு ரத்தப்புழா இதோடலாம் க்ளோஸாக இருந்ததுனால இந்த டெக்னிக்கலி இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது வந்து காம்ப்ளிகேஷன் இல்லாமல் பண்ணிட்டோம். அவங்க பேஷண்ட்டும் இப்போ நல்லா இருக்காங்க. இதனால வந்து இவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அது வந்து 1 கிலோ கிராம் இருக்குது. இப்போ இந்தியாவில் பண்ணியிருக்காங்க, கொச்சியில் ஒன்று பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. சரி, நிறைய இடத்துல பண்ணலாம், பட் அது அவங்க ரிப்போர்ட் பண்ணால் தான் வரும். பண்ணிட்டு அவங்க சொல்லலைன்னா நமக்கு தெரிய போகிறதில்ல இல்லையா. ஆமாம், டேப்லெட் இவங்களுக்கு தேவையில்லைங்க. இது வந்து கட்டி இது டேப்லெட்டில் வந்து கம்மியாகிற கட்டி கிடையாது. ஸோ அந்த டைம் ஜஸ்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சில மருந்தெல்லாம் கொடுப்போம், அதை விட சரி ஆன்டிபயோட்டிக் அது அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. தைராய்டு 20 இயர்ஸாக இருந்துருக்கு. இயர் ஆன் இயர் மாஸ்டர் செக்அப்பில் தெரிஞ்சுது. பட் சின்ஸ் இட் இஸ் தைராய்டு, இட் வாஸ் நாட் டேக்கன் சீரியஸ் அட்டென்ஷன் கொடுக்கல அதுக்கு. அண்ட் மோரோவர் இது க்ரோ ஆகும்போது சின்ஸ் இட் இஸ் இன் அ கிரிட்டிக்கல் ஏரியா, ஆஸ் ஃபார் அட்வைஸ் சர்ஜரி எதுவும் நாங்கள் ஆஃப் பண்ணலை. பட் நவ் இட் வாஸ் அவுட் க்ரோன் அண்ட் ஸோ இட் இஸ் த அட்வைஸ் ஆஃப் டாக்டர் விஷ்வநாத் பை இன் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் தட் ஹெல்ப் அஸ் டு டேக் த ரைட் ஆக்ஷன் பிஃபோர் இட் இஸ் டூ லேட். அதனால் இப்போது அந்த எக்ஸ்ட்ரா க்ரோத்ன்றதை வி குட் ரிமூவ். பட் லக்கிலி சின்ஸ் தெர் இஸ் நத்திங் மோர் அண்ட் ஐ எம் நவ் அவுட் ஆஃப் எனி மெடிக்கேஷன் அண்ட் பேக் டு நார்மல். ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டேட் ஒன் வேர்ட் இயர், இஃப் ஐ சே தேங்க்ஸ் டு டாக்டர் பிரசாந்த் அண்ட் டாக்டர் பை, இட் இஸ் வி அண்டர்ஸ்டேட்மெண்ட். பட் ஸ்டில் எப்பிக் தேங்க்ஸ் டு போத் ஆஃப் தெம் அண்ட் டு அதர் டாக்டர்ஸ் ஹூ ஹெல்ப் மீ. எப்படி பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் ப்ரிஃபர் பண்ணிங்க? மை ஃப்ரெண்ட் டாக்டர் விஷ்ணு அவர் ரெஃபர் பண்ணார், ஹூ இஸ் அ கிளாஸ்மேட் ஆஃப் டாக்டர் பிரசாந்த். அவங்க அப்பவே பார்த்துருக்கலாம். ஸோ அவங்க வந்து இல்லை பிரச்சனை, நீங்கள் சொன்னதா ஏன் பிரச்சனை பண்ணலையே, ஏன் வைத்தியம்னு தள்ளி தள்ளி போட்டு தான் இப்படி வந்துருக்குது. இப்பயும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது விட்டுருந்தா திடீர்னு ஒரு நாள், இப்போ சொல்கிறாங்களே திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அந்த மாதிரி திடீர்னு இந்த பிரச்சனை வந்து வரும். இது எரோட ஆகும். அதாவது இந்த கட்டி வந்து ஹார்ட்டுக்கிட்டே லங்குக்கிட்டே இருக்கிறதுனால நுரையீரல் அழுத்த ஆரம்பிக்கும். அடுத்தது ஹார்ட் அழுத்த ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்து பண்ணும்போது இது இன்னும் மிகப்பெரிய டிஃபிகல்ட்டி. 20 வருஷமாக இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் ரெண்டு மூணு இடத்துல பண்ண வேணாம், எதுக்கு ரிஸ்க்குன்னு சொன்ன ரீசனே அதுதான். புரியுதுங்களா? அது அவங்களே சொல்லியிருந்தாங்க அதுதான். ஸோ ஆப்ரேஷன் பண்ணால் அதில் ரிஸ்க் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அது அந்த ரிஸ்க்கை எடுத்து தான் அந்த ஆப்ரேஷன் அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இதை விட்டுட்டோம்னா என்னைக்காக ஒரு நாள் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கொண்டு போய் முடலாம் அப்படின்னு. ஸோ ரொட்டீன் செக்அப்லேயே தைராய்டு ப்ராப்ளம் தான் கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்லா தைராய்டு ப்ராப்ளத்துக்கும் சர்ஜரிங்கிறது கிடையாது. அதில் சாஸ்திர மாதிரி மருந்து மாத்திரையே சரி பண்ணக்கூடியது இருக்குது. பட் ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோடு பண்ணணும், அவ்வளோதான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் சொல்லிட்டு சில பேர் வந்து ஃபார்மசிலேயே மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ அவங்க மாஸ்டர் செக்அப்லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க அதை.